BJTVN News Roundup முதலில் தலைப்பு செய்திகள். புலம்பெயர் நிகழ்ச்சி நிரலுக்குள் சிக்காதீர்கள், தமிழ் தலைவர்களிடம் அலி சப்ரி கோரிக்கை. இலங்கைக்கு 450 மில்லியன் டாலர் நிதி உதவி, உலக வங்கி இணக்கம். மகாவலி ஜே வலய திட்டம் தமிழ் மக்களுக்கு ஆபத்து, ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. யாழ் பல்கலையில் மோதலில் ஈடுபட்ட 31 மாணவர்களுக்கு தடை. பிரதான செய்திகள். பிரிவினை கோரி தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தியமையினால் ஏற்பட்ட இழப்புகளை நன்றாகவே உணர்ந்துள்ள தமிழ் தலைவர்கள் புலம்பெயர் தேசங்களில் உள்ளவர்களின் வேறுபட்ட நிகழ்ச்சி நிரல்களுக்குள் சிக்கிக்கொண்டு மீண்டும் ஆயுத போருக்கு பலி சமைத்து விடாதீர்கள் என்று வெளிவிவகார அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான அலி சப்ரி பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளார். சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு அளித்த செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் குறித்து மேலும் தெரிவித்துள்ள வெளிவிவகார அமைச்சர், தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வினை காண வேண்டும் என்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் முனைப்புடன் உள்ளது. ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அவர் முற்போக்கான ஒரு தலைவர். அவருடைய காலத்தில் தேசிய பிரச்சினை உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் முழுமையான தீர்வினை காண்பதற்கு மிகவும் அரிதான சந்தர்ப்பம் ஒன்று உருவாகியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தினை தமிழ் தலைவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக உள்ளது. ஏனென்றால் புலம்பெயர் தேசங்களில் உள்ள தமிழ் தரப்பினர் மற்றும் அவர்கள் சார்ந்த சக்திகளுக்கு மாறுபட்ட நிகழ்ச்சி நிரல்கள் உள்ளன. அவர்கள் இலங்கையில் நிரந்தரமானதொரு தீர்வினை எட்டுவதற்கு இதய சுத்தியுடன் விரும்பவில்லை என்பது பல செயற்பாடுகள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி நிரலுக்குள் தமிழ் தலைவர்கள் சிக்கிக் கொள்வதால் தமிழ் இளையோரின் எதிர்காலமே பாதிக்கப்பட போகின்றது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியுள்ளது. எனவே இந்த விடயத்தில் தமிழ் தலைவர்கள் திறந்த மனதுடன் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்றார். மகாவலி ஜே வலய திட்டத்திலிருந்து முல்லைத்தீவு, மாந்தை கிழக்கு மற்றும் துணுக்காய் பகுதிகளை காப்பாற்றும் நோக்கோடு பிரதேச மக்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்டவர்களுக்கிடையே விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய், மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பகுதிகளை உள்ளடக்கி மகாவலி அமைச்சினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி மற்றும் துணுக்காய் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் மூலம் தெரியப்படுத்தப்பட்ட விடயம் தொடர்பில் 35 கிராமங்கள் மகாவலி ஜே திட்ட வலயத்திற்குள் உள்ளடக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த கிராமங்களை காப்பாற்றும் நோக்கோடு மாந்தை கிழக்கு மற்றும் துணுக்காய் பகுதி மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை அழைத்து கலந்துரையாடியுள்ளனர். குறித்த கலந்துரையாடல் நேற்று மாலை பாலிநகர் பகுதியில் இடம்பெற்றது. இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்த ராஜா மற்றும் முன்னாள் துணுக்காய், கிளிநொச்சி, கரைச்சி பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கருத்துரித்த பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மகாவலி ஜேவலய திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என தெரிவித்தார். இலங்கைக்கு சுமார் 450 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க உலக வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்பை அடுத்தே இந்த வருட இறுதிக்குள் இந்த நிதி உதவியை வழங்க தீர்மானித்துள்ளது. இதன் அடிப்படையில் உலக வங்கியின் நிபந்தனைகளை இலகுவாக்கி 450 மில்லியன் டாலர் நிதி உதவி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலக பிரதானி சஹல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் உலக வங்கியின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நீண்ட நாட்களாக நிதி சந்தையின் ஸ்திரத்தன்மையை பாதுகாத்தல் மற்றும் நாட்டின் பொருளாதார நிலைமைகளை சாதகமான முறையின் கீழ் கையாளுதல் போன்ற விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டு வந்தது என்று தெரிவித்துள்ளார். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்ட வரைவானது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் எதிர்பார்க்கும் குறைந்தபட்ச எதிர்பார்வைகளை பூர்த்தி செய்வதற்கு தவறியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. தென்னாப்பிரிக்காவை ஒத்த முறையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை இலங்கையில் ஸ்தாபிப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க நீதியமைச்சர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு கடந்த வாரம் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இருப்பினும்
அடிமட்டத்தில் எதுவுமே நிகழவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் யாருடனும் கலந்துரையாடாமல் சில புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பான சட்ட வரைவில் பொறுப்பு கூறல் குறித்தோ அல்லது மன்னிப்பு அளித்தல் குறித்தோ எதுவும் இல்லை என்றும் இது காணாமல் போனோரின் உறவினர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளதாகவும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமத்துவ கற்கைகள் மற்றும் வணிகபீடத்தில் மாணவ குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்கள் தொடர்பில் 31 மாணவர்களுக்கு உள்நுழைவு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டவர்களின அடையாளப்படுத்தப்பட்ட 2 பேரிடம் மாணவர்கள் 16 பேருக்கும் 3 பேரிடம் மாணவர்கள் 15 பேருக்கும் கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் விடுதி உட்பட பல்கலைக்கழகத்தின் எந்தவொரு பகுதிக்குள் நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகபீடம் மாணவர்களின் மாகோஸ் வார நிகழ்வுகள் கடந்த 31 தேதி புதன்கிழமை முதல் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 2 பேரிடம் மாணவர்களுக்கும் 3 பேரிடம் மாணவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற விளையாட்டு நிகழ்வில் ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறி மோதலில் முடிந்தது. இதனால் 3 பேரிடம் மாணவன் ஒருவர் தலையில் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் தொடர்பிலான பூர்வாங்க விசாரணைகள் இன்றைய தினம் இடம்பெற்றன. விசாரணைகளின் முடிவில் சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் என அடையாளப்படுத்தப்பட்ட 2 பேரிடம் மாணவர்கள் 16 பேருக்கும் 3 பேரிடம் மாணவர்கள் 15 பேருக்கும் முறையான விசாரணைகள் முடிவரும் வரையில் உள்நுழைவு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் மோதல் சம்பவத்தை அடுத்து முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகபீட மாணவர்களின் மாகோஸ் வார நிகழ்வுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். பாடசாலையிலிருந்து இடைவிலகிய மாணவன் ஒருவன் ஹெரோயின் போதைப் பொருள் பாவித்த நிலையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லியடி போலீசாரினால் கைது செய்யப்பட்ட மாணவனிடம் போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளில் குறித்த மாணவன் தனது பாடசாலை கல்வியிலிருந்து இடைவிலகியுள்ளதாகவும் பின்னர் தானும் மேலும் சில மாணவர்களும் ஹெரோயின் போதைப் பொருளை ஊசி மூலம் உட்செலுத்திக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். மாணவனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் மாணவனுடன் போதைக்கு அடிமையாகியுள்ள ஏனைய மாணவர்களை அடையாளம் கண்டுகொண்டுள்ளதாகவும் இவர்களுக்கு போதைப் பொருளை விநியோகம் செய்யும் நபர்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். திருமணத்துக்கு தைக்க கொடுத்த ஆடைகளை திருமணம் முடிந்ததும் தைத்து கொடுக்காத தையலாளரிடம் ஆடைகளை திருப்பி கேட்ட மணமகன் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது திருமணத்துக்காக அப்பகுதியில் உள்ள தையலகம் ஒன்றில் ஆடைகளை தைக்க கொடுத்திருந்தார். தையலாளர் ஆடைகளை சொன்ன திகதிக்கு தைத்து கொடுக்காமல் காலம் கடத்தி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இளைஞனுக்கும் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. இந்நிலையில் தனது மனைவியுடன் சென்றாவது தைக்க கொடுத்த ஆடைகளை வாங்குவோம் என நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை தையலகத்துக்கு சென்ற நிலையில் அப்போதும் அவரது ஆடைகள் தைக்கப்படவில்லை. அதனால் இளைஞனுக்கும் தையலாளருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதை அடுத்து கடையில் இருந்த தும்பு தடியினால் இளைஞனை அவரது மனைவியின் கண்முன் தையலாளர் தாக்கியுள்ளார். அதில் காயமடைந்த இளைஞன் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக சென்றபோது தன்னையும் இளைஞர் தாக்கியதாக தெரிவித்து தையலாளரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதியாகியுள்ளார். சூரிய மின்னாற்றலில் இயங்கும் இயந்திர படகு வல்வெட்டித்துறை கடற்கரையில் வெள்ளோட்டம் விடப்பட்டது. சூரிய சக்தியிலிருந்து கிடைக்கும் சக்தியை கொண்டு மின்சாரத்தை பெற்றுக்கொண்டு 13 குதிரை வலு கொண்ட அதி உச்ச வேக இயந்திரத்தினை கொண்டு இயங்கும் மீன்பிடி படகு வல்வெட்டித்துறையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளோட்டம் விடப்பட்டது. அவுஸ்திரேலியாவில் வசிக்கும் மணிவாசகம் என்பவரது முயற்சியால் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையானது கடல் தொழிலாளர்களுக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. எரிபொருட்களின் தேவையில்லாமல் வெறுமனே சூரிய சக்தியிலிருந்து கிடைக்கும் மின்சாரத்தை கொண்டு இயங்க வைக்கின்ற மோட்டார் இயந்திரம் மீன்பிடி தேவைகளுக்கு மிகவும் பயனுள்ள விடயமாக எதிர்காலத்தில் அமையும். எதிர்காலத்தில் கடல் தொழிலாளர்களின் தேவைகள் இந்த இயந்திரங்களினால் பூர்த்தி செய்யப்படுமாயின் பாரிய எரிபொருள் பிரச்சனைகளில் இருந்து அவர்களை மீள வைக்கும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலில் அதிகரித்துள்ள வெப்பம் காரணமாக பல இடங்களில் மின் உட்கட்டமைப்பு சேதம் மின்சார தடைகள் ஏற்பட்டுள்ளன.
அங்கு மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் வெப்பநிலை 43°C தாண்டியுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல இடங்களில் தீ விபத்துகளும் ஏற்பட்டன. எனவே இதன் பாதிப்புகளிலிருந்து தப்பிக்க இஸ்ரேல் அரசாங்கம் பொதுமக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக அங்கு குளிர் காய்வதற்காக தீ மூட்டுவதனால் வெப்பநிலை மேலும் அதிகரித்ததை அடுத்து காலை 8 முதல் நள்ளிரவு வரை தீ மூட்டுவதற்கு தடை விதித்து அந்நாட்டின் தீயணைப்பு ஆணையகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கிடையே வெப்ப அலை காரணமாக இஸ்ரேல் நாட்டில் சுமார் 220 திறந்தவெளி பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது. சுற்றுலா ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கிடையே நடைபெற்ற 2 ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 132 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுள்ளது. ஹம்பாந்தோட்டையில் இன்று இடம்பெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்து ஆடியது. அதன்படி இலங்கை அணி 50 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 323 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு தொடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணியினர் 42.1 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 191 ஓட்டங்களை மட்டும் பெற்று தோல்வியடைந்தனர்.